Welcome back to online class. Today you are going to learn mathematics. I am going to teach numbers in chapter 2. Today topic is comparison of numbers. See, what is comparison? You compare any two numbers, okay? How can you compare? எப்படி ரெண்டு நம்பரை நாம கம்பேர் பண்ணுறது? வி யூஸ் சம் சிம்பிள்ஸ், இசன்ட் இட்? ஆல்ரெடி வி சா ப்ரீவியஸ் கிளாஸஸ் வி சா, இசன்ட் இட்? யூ ஆர் ஸ்டடிட் அட் தேர்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். யூஸ் சம் சிம்பிள்ஸ், இசன்ட் இட்? ஓகே, லுக் அட் திஸ் பிக்சர். ஒன் சிம்பிள் இஸ் பிட்வீன் 8 and 3, இசன்ட் இட்? What symbol? This is greater than symbol. See, opened end face to greater number, isn't it? Closed end face to smaller number, இல்லைங்களா? அதாவது எப்பவுமே இந்த ஓப்பனாக இருக்க பார்ட் வந்து கிரேட்டர் நம்பரை பார்த்து இருக்கும், க்ளோஸ்டு எண்ட் வந்து எப்போவுமே ஸ்மாலர் நம்பரை பார்த்து தான் இருக்கும், சரிங்களா? இப்போ கிரேட்டர் நம்பர் இஸ் லெஃப்ட் சைடு, மீன்ஸ் வி யூஸ் திஸ் சிம்பல். திஸ் சிம்பல் இஸ் கிரேட்டர் தேன் சிம்பல். சப்போஸ் ரைட் சைடு இஸ் த கிரேட்டர் நம்பர், மீன்ஸ் வி யூஸ் திஸ் ஆப்போசிட் சிம்பல். இதோட ஆப்போசிட் சிம்பல் எப்படி இருக்கும்? ஓப்பன் பார்ட் வந்து ரைட் சைடில் இருக்கும், இல்லைங்களா? ஓப்பன் எண்டு, தட் இஸ் லெஸர் தேன் சிம்பல். Okay, both the sides are equal number, means what symbol we use? Equal to, isn't it? So we use symbols greater than, lesser than and equal to compare any two numbers. Are you clear? நம்ம வந்து இரண்டு எண்களை வந்து ஒப்பிடும்போது இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? இந்த குறியீடுகளை யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்கு இல்லைங்களா, இதில் பாருங்கள், இந்த பிக்சரில் பெரிய எண் என்னது? 8. சின்ன நம்பர் என்னது? 3, இல்லைங்களா? இப்போ பெரிய எண், அதாவது பிக்கர் நம்பரை, கிரேட்டர் நம்பரை பார்த்து தான் ஓப்பன் எண்ட் இருக்குது. ஸ்மாலர் நம்பரை பார்த்து எந்த நம்பர் இது இருக்குது? க்ளோஸ்டு எண்ட், இல்லைங்களா? ஸோ திஸ் இஸ் கிரேட்டர் தேன் சிம்பிள். இப்போ சப்போஸ் ரைட் சைடில் கிரேட்டர் நம்பரும் லெஃப்ட் சைடில் ஸ்மாலர் நம்பரும் இருந்தால் இந்த சிம்பிள் அப்படியே ஆப்போசிட் சைடில் இருக்கும். எப்படி இருக்கும்? ஸ்மாலர் நம்பர் இருக்கிற சைடில் லெஃப்ட் சைடில் க்ளோஸ்டு எண்டும், ரைட் சைடில் ஓப்பன் எண்டும் இருக்கும். ஆர் யூ கிளியர்? எஸ். வி சீ சம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, சி விச் இஸ் ஸ்மாலர், 20,344 ஆர் 3,241? So two set of numbers they given, 20,344 and 3,241. See these numbers, you see number with more number of digits is a larger number. Number with more number of digits is a larger number. அதாவது டிஜிட்ஸ்னால் இலக்கங்கள், புரியுதா? எத்தனை இலக்கங்கள் இருக்குது? டிஜிட்ஸ்னால் இப்போ 2 அப்படிங்கிறது ஒரு டிஜிட், 0 ஒரு டிஜிட், ஓகே? அண்ட் 3 இஸ் 1 டிஜிட், 4 இஸ் 1 டிஜிட், அனதர் 4 இஸ் அனதர் 1 டிஜிட். ஸோ ஹவு மெனி டிஜிட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்? ஃபர்ஸ்ட் நம்பரில் 5 டிஜிட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் 4 டிஜிட் நம்பர், இசன்ட் இட்? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் வித் மோர் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இஸ் எ லார்ஜர் நம்பர். ஸோ விச் நம்பர் இஸ் மோர் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ்? எது வந்து அதிகமான இலக்கங்களை கொண்டிருக்குதோ, எந்த எண் வந்து அதிகப்படியான இலக்கங்களோடு இருக்குதோ அதுதான் பெரிய நம்பர் அப்படிங்கிறாங்க, பெரிய எண் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? நம்பர் வித் லெஸ் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இஸ் எ ஸ்மாலர் நம்பர். இப்போ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 5 டிஜிட் இருக்குது, ஒரு நம்பரில் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்ஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பர் இஸ் எ ஸ்மாலர் நம்பர், 5 டிஜிட் நம்பர் இஸ் எ
greater number, larger number. அதாவது இப்போ ரெண்டு பக்கமும் நம்பர்ஸ் இருக்கு. ஒன் சைடு இஸ் 5 டிஜிட் நம்பர், another ஒன் சைடு இஸ் 4 டிஜிட் நம்பர். சப்போஸ் இப்படி டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ் உள்ள நம்பர்ஸ் கொடுத்து வி கம்பேர், மீன்ஸ் ஹவு கேன் வி கம்பேர், விச் நம்பர் ஹேஸ் மோர் டிஜிட், எந்த நம்பர் வந்து அதிகப்படியான இலக்கங்களை கொண்டிருக்கும் அதுதான் லார்ஜர் நம்பர், பெரிய எண். விச் நம்பர் இஸ் லெஸ் நம்பர் ஆஃப் டிஜிட், எந்த நம்பர் வந்து கம்மியான இலக்கங்களை கொண்டிருக்கோ அதுதான் என்னன்னு சொல்றாங்க, அந்த எண்ணை தான் சிறிய எண் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இப்போ இங்கே சி திஸ் ஒன், நம்பர் வித் மோர் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இஸ் எ லார்ஜர் நம்பர், நம்பர் வித் லெஸ் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இஸ் எ ஸ்மாலர் நம்பர். சி திஸ் 3241, ஹவு மெனி டிஜிட்ஸ், 4 டிஜிட், 20,344 இஸ் 5 டிஜிட், ஸோ விச் இஸ் கிரேட்டர், 20,344, why, that is 5 digits number, இல்லைங்களா, அது வந்து 5 digits number, so that is a greater number. See, this symbol is what symbol? Lesser than symbol. See carefully, open the end is, look at greater number, close the end is, look at smaller number. So this is a lesser than symbol. Okay, see the next one, which is greater, 56,372. See, look at the number here, both the numbers have 5 digits. இங்க பாருங்க இரண்டு எண்களுமே எத்தனை இலக்கங்களை கொண்டிருக்கு, 5 இலக்கங்கள் இல்லைங்களா, 5 digits means 5 இலக்கங்கள். சரிங்களா, so the highest digit is to be compared to find the greater number. So now we compare which number is greater number. இப்போ நம்ம இத கம்பேர் பண்ண போறோம். First how can we compare, எப்படி கம்பேர் பண்றது, எப்பவுமே கம்பேர் பண்ணும்போது how many places இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவலாக இருக்கு இல்லையா, போத் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் டிஜிட்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வி ஹாவ் சீ த ஹவு மெனி டிஜிட்ஸ் ஃபர்ஸ்ட், சீ திஸ் ஒன், 5 டிஜிட்ஸ் இல்லைங்களா, ஸோ ஒன், 10, 100, 1000, 10,000 பிளேசஸ். ஸோ வி கம்பேர் த நம்பர்ஸ் மீன்ஸ் வி சீ த 10,000 பிளேஸ் ஃபர்ஸ்ட். நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா எப்போவுமே நம்ம ஒன் பிளேஸ்லேருந்து தான் எழுதுவோம் இல்லைங்களா, பிளேஸ் வேல்யூஸும் ரைட் சைட்லேருந்து தான் பார்த்துட்டு வருவோம். பட் கம்பேரிசனில் மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பரில் அந்த பிளேஸ் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, எத்தனை பிளேஸ் வேல்யூ, இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது 5 டிஜிட்ஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 10,000 பிளேஸ் இருக்குது இல்லைங்களா, இப்போ நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது 10,000 பிளேஸில் இருக்க நம்பர்ஸை தான். சரிங்களா, இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க 10,000 பிளேஸில் 7 இருக்குது, ரைட் சைடில் இருக்க நம்பரில் 5 இருக்குது, விச் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர், 7. ஸோ 7 10,000 இஸ் கிரேட்டர் தேன் 5 10,000 இல்லைங்களா, 7ங்கிறது 5 விட கிரேட்டர் நம்பர். ஸோ அப்போ 73,652 இஸ் கிரேட்டர் தேன் 56,372. So we use the greater than symbol, இல்லைங்களா, so opened end வந்து greater number பார்த்துருக்கும், closed end வந்து smaller number பார்த்துருக்கும் இல்லைங்களா. How can we read this number? இப்போ இதை எப்படி நம்ம ரீட் பண்ணுவோம், இங்கே இந்த 73,652 சிம்பல் கொடுத்துருக்காங்க, 56,372. How can read this one? We read it as 73,652 is greater than 56,372. So how can read the first one? 3,241 is lesser than 20,344. Are you clear? Yes. Now we see the which is smaller number.
See, both the sides are equal digits. Okay. See this one, which is smaller, 54,349 or 53,449. Look at this. Both the sides are 5-digit numbers, isn't it? And the digits in the 10,000s places are equal. See this, 10,000s place are equal number. Lingla. So the numbers in the thousands place are to be compared. Okay. இப்ப இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா see we see the 10,000s place. 5 digit number means we see the 10,000s place, which number is greater number we see and tell the which is greater number which is smaller number. அதாவது இப்ப 5 இலக்க எண்கள் கொண்ட ஒரு இரண்டு எண்களை எடுத்துக்கிட்டோம்னா அதுல என்ன பண்ணுவோம் 10,000s place பார்க்குறோம் அதில் வந்து எந்த நம்பர் பெரிய நம்பராக இருக்கோ அதுதான் என்னன்னு சொல்கிறோம் கிரேட்டர் நம்பர் எந்த நம்பர் ஸ்மாலர் நம்பராக இருக்கோ அதுதான் ஸ்மாலர் நம்பர்னு சொல்கிறோம் சி திஸ் ஒன் போத் த நம்பர்ஸ் ஆர் 10,000s places சேம் நம்பர் ஈக்குவல் நம்பர் ரெண்டு சைடுமே என்ன கொடுத்துருக்காங்க ஈக்குவல் நம்பராக கொடுத்துருக்காங்க 10,000s place இல்லைங்களா 5னு ஸோ அப்போ வாட் வி டூ நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யணும் வி சீ த தௌசண்ட்ஸ் பிளேஸ் We see the thousands place to be compared. Okay. We see thousands place to be compared. Compare. Compared. Okay. Wow. See this one. 54,349 or 53,449. So 10,000 place 5. Both the sides are equal. போத் த சைட்ஸ் பிளேஸ் வேல்யூஸ் எப்படி இருக்குது 10,000s இருக்க பிளேஸ் வேல்யூ சேம் நம்பர் ஸோ வி சி த தௌசண்ட்ஸ் பிளேஸ் சி லெஃப்ட் சைடு 4 இஸ் தௌசண்ட்ஸ் பிளேஸ் அண்ட் 3 ரைட் சைடு வந்து 3 இல்லைங்களா ஸோ 4 ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 4 செகண்ட் நம்பர் ஹாஸ் 3 ஸோ தௌசண்ட்ஸ் இல்லைங்களா ஸோ த செகண்ட் நம்பர் இஸ் த ஸ்மாலர் நம்பர் விச் இஸ் த ஸ்மாலர் நம்பர் 3 is the smaller number. So we use the symbol. Which symbol we use? Lesser than symbol. Okay, 53,000. 54,000 here. The book exercise is, book sum is 54,349, 53,449. So which is the smaller number? 3. So 53,449 is lesser than 54,349. So how can we read? 53,449 is lesser than 54,349. Are you clear? So both the sides are same digits means we compare 10,000s place. Suppose 10,000s places are equal means we compare the thousands place. Okay, thousands place. What is the question? Which is smaller or which is greater? Okay, you look at carefully the question. After you do the answer. என்ன பண்ணுங்க இப்போ சப்போஸ் போத் ரெண்டு இரண்டு பக்கமும் எப்படி இருக்கும் சேம் டிஜிட்ஸில் இருக்கும் இலக்கங்களாக இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் 10,000s பிளேஸை நம்ம பார்க்குறோம் சரிங்களா அப்போ 10,000s பிளேஸ் பார்க்கும்போது சேம் நம்பராக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு வி சி த தௌசண்ட்ஸ் பிளேஸ் பார்க்குறோம் தௌசண்ட்ஸ் பிளேஸில் இப்போ கொஸ்டினில் வந்து விச் இஸ் ஸ்மாலர்னு கேட்டிருந்தாங்கன்னா எந்த பக்கம் ஸ்மாலர் நம்பர் இருக்கோ அதை இது பண்ணுறோம் சப்போஸ் விச் இஸ் கிரேட்டர் மீன்ஸ் எந்த சைடு கிரேட்டர் நம்பர் இருக்கோ அங்கே என்ன பண்ணுறோம் நம்ம கிரேட்டர் நம்பரு பார்க்குறோம் சரிங்களா ஸோ இப்போ இங்கே பாருங்கள் எப்போவுமே நம்ம ஓப்பன் எண்டு எதை பார்த்துருக்கோம் கிரேட்டர் நம்பரை பார்த்துருக்கோம் க்ளோஸ்டு எண்டு வந்து ஸ்மாலர் நம்பரை பார்த்துருக்கோம் ஆர் யூ கிளியர் லெட் அஸ் சீ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் சி 54,689. Right side la 54,869. See 10,000s place you see. Both the sides are equal. So next what we see? Thousands place. See this thousands place? That is also same.
isn't it? So we next we see the hundredths place. Hundredths place, you see, left side la 6, right side la 8, which is the greater number? 8. So 8 is the greater number, means what symbol we use? Lesser than symbol. So open end is, see the greater number, closed end see the smaller number. Open end edha pathirukku, greater number pathirukku, closed part end edha pathirukku, smaller number. See the next sum, 75,432. Right side la 75,412. First what we see? 10,000's place. 10,000's place you see? Same number, isn't it? So 1,000's place, 1,000's place are also same numbers. So next 100's place. 100's place paakanum illaingla. So 100's place also same numbers. 4, isn't it? So now we see the 10th place. Ipo enna pananum nama 10th place paakanum. 10th place paarenga, left side la 3 irukku, right side la 1 irukku. So which is greater number? 3. So we use the greater symbol, greater than symbol. So appa 75,432 is greater than 75,412. Next paranga 45,327, 45,321. Look at the 10,000's place, both the sides are equal, same number illengla. Since 5 is also 1,000's place also same number, 100's place are also same numbers, and 10th place also same numbers. What can we do next? Enna pananum namba 1's place we see. 1's place is 7 and right side is 1. So what is it? Which is the greater number? 7. So 45,327 is greater than 45,321. Okay. Suppose both the sides are same number. Rendu pakkamu same number arundhudhuna, what can we do? Equal to. Very good. Equal symbol we use. Are you clear? Next, we see the formation of smallest and greatest 5 digit numbers using the given digits. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினா, நாம வந்து கொடுத்திருக்க எண்கள், அதாவது single digit numbers கொடுத்திருப்பாங்க, அதை வச்சு நம்ம ஒரு 5 digit numbers form பண்ண போறோம். அதிலிருந்து greater number எது, smaller number எதுன்னு சொல்ல போகிறோம். See this, write the smallest and greatest 5 digit numbers using the given digits only once. இங்கே பாருங்க, first one பாருங்க, 1, 2, 3, 4, 5 they given. They put the commas also, இல்லைங்களா? So this is a single digit number. இந்த மாதிரி comma போட்டோம் அப்படின்னா என்னது? Single digit number. But we write the answer, நாம் answer எழுதும் போது, don't put the commas. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸுக்கு நடுவில் கமா போட்டோம்னா அது என்ன ஆகிடும்? Single digit number ஆகிடும். அது என்ன சொல்ல மாட்டாங்க? 5 digit number சொல்ல மாட்டாங்க. So you don't put the commas. க்வெஸ்சனில் கமா கொடுத்துருப்பாங்க, நாம் ஃபார்ம் பண்ணும்போது கமாஸ் போடக்கூடாது. So what is smallest 5 digit number? See, they given 5 digit numbers. இல்லைங்களா, 5 single digit numbers கொடுத்துருக்காங்க. 5 digit numbers கொடுத்துருக்காங்க. 5 single digit numbers கொடுத்துருக்காங்க. இதில் smaller number எது? First 1. Next 2, 3, 4, 5. So 12,345 is the smaller number. Next பார்த்தீங்கன்னா greatest number. இருக்கிறதுலே greater number எது? 5, 4, 3, 2, 1. So 54,321. Are you clear? நம்ம ascending order, descending order எழுதுவோம்லைங்களா? Greater number to smaller number, smaller number to greater number. Greater number to smaller number means what is it? Descending order.
smaller number is greater number means that is ascending order illengla so ipo inge adha da nama use pannirukom smaller number la irundhu greater number eludhanona adu vandu smallest number greatest number la irundhu smaller number eludhanona that is a greatest number see the next one 7 6 9 4 8 the smallest number is first smallest number is what 4 next 6 7 8 9 so 46,789 the greatest number is that is same reverse 98,764 are you clear let us see next topic now the next topic is ascending and descending order of numbers what is it look at this image the 1 2 3 4 5 6 7 8 9 10 that is a ascending order ஏடு வரிசை கீழ இருந்து மேலே போறோம் இல்லீங்களா ஸ்டெப்ஸ்ல ஏறி போறோம் இல்லீங்களா அதுதான் ascending order what is descending order means greater number to smaller number that is 10 9 8 7 6 5 4 3 2 1 மேல இருந்து கீழ வரோம் இல்லீங்களா அதுக்கு பேரு தான் descending order இறங்கு வரிசை ஏறு வரிசை இறங்கு வரிசை ஏறு வரிசைனா ascending order இறங்கு வரிசைனா descending order so what is ascending order of numbers is arranging the numbers from the smallest to the greatest என்ன பண்ணனும் சின்ன சிறிய நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி வரிசைப்படுத்தி எழுதுறதுக்கு பேரு தான் ascending order descending order அப்படினா the numbers arranging the numbers from the greatest to the smallest என்ன பண்றது பெரிய எண்ணில இருந்து சிறிய எண்ணுக்கு வரிசைப்படுத்தி எழுதுறதுக்கு பேரு தான் descending order கொடுத்திருக்க நம்பர் ஓகேவா நம்மளா எழுதக்கூடாது அங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த நம்பரில் சிறிய நம்பர் ஸ்மாலர் நம்பர்லேருந்து பிக்கர் நம்பர் கிரேட்டர் நம்பருக்கு அரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா தட் இஸ் அசண்டிங் ஆர்டர் கிரேட்டஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பர் இவி அரேஞ்ச் அரேஞ்ச்ட் மீன்ஸ் தட் இஸ் எஸ் டிசெண்டிங் ஆர்டர் நவு வி சி சம் எக்ஸாம்பிள்ஸ் See the example 1 arrange the given numbers in ascending order ascending number la we write okay ascending order la eludanum see this first 413 43 986 38,490 8,490 how can write the ascending order see the given different டிஜிட்ஸ் இங்கே கொடுத்துருக்க நம்பரை பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸில் இருக்குது இல்லைங்களா இரண்டு இலக்க எண்கள் அதாவது டூ டிஜிட் நம்பர் த்ரீ டிஜிட் நம்பர் ஃபோர் டிஜிட் நம்பர் ஃபைவ் டிஜிட் நம்பர்ஸ் தே கிவன் ஓகே ஸோ விச் இஸ் த ஸ்மா அசண்டிங் வாட் இஸ் அசண்டிங் ஆர்டர் ஸ்மாலர் நம்பர் டு கிரேட்டஸ்ட் நம்பர் ஸ்மா ஹவு கேன் கம்பேர் த நம்பர்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ் மீன்ஸ் வி விச் இஸ் த ஸ்மா லெஸர் டிஜிட் நம்பர்ஸ் மீன் தட் இஸ் எ ஸ்மாலர் நம்பர் கொடுத்துருக்க நம்பரில் எது வந்து குறைவான இலக்கங்களை கொண்டு இருக்கோ அது வந்து ஸ்மாலர் நம்பர் இல்லைங்களா அப்போ டூ டிஜிட் நம்பர் இஸ் த ஸ்மாலர் நம்பர் அசண்டிங் ஆர்டர் எப்படி எழுதுவோம் ஸ்மாலர் நம்பர் டு கிரேட்டர் நம்பர் இல்லைங்களா ஸ்மாலர் நம்பர் டு கிரேட்டர் நம்பர் ஸோ இப்போ பாருங்கள் 43 நெக்ஸ்ட் வந்து த்ரீ டிஜிட் நம்பர் டூ கொடுக்கு இல்லைங்களா So how can see 100th place you see 4 and 9 which is the smaller number 4 so second one is 413 next 986 next four digit number 8490 next 38490 so this is the ascending order see the example 2 See the example 2, 195, 4,090, 81,343, and 95,
Next 9040. So which is the smallest number? Descending order means what? Greatest number to smallest number. அதாவது பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை எழுதணும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் தான் என்ன பண்ணணும், வரிசைப்படுத்தி எழுதணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், எது வந்து அதிகப்படியான இலக்கங்களை கொண்டு இருக்கோ அது அந்த நம்பர் தான் கிரேட்டஸ்ட் நம்பர் இல்லைங்களா. எது வந்து மோர் டிஜிட்ஸ் இருக்கோ தட் இஸ் எஸ் கிரேட்டஸ்ட் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 5-digit நம்பர் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு 5-digit நம்பர், 4-digit நம்பர்ஸ் இருக்குது, 3-digit நம்பர் இருக்குது, 2-digit நம்பர் இருக்குது. ஸோ விச் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர், 5-digit நம்பர். ஸோ 81,343. நெக்ஸ்ட்டு 2 4-digit நம்பர்ஸ் இருக்குது. ஸோ சீ த தௌசண்ட்ஸ் பிளேஸ், 4 and 9, விச் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர், 9. ஸோ 9,040. விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர், நெக்ஸ்ட்டு 4-digit நம்பரில் 4,090. நெக்ஸ்ட்டு 3-digit நம்பர் இல்லைங்களா, 195. ஃபைனலி 2-digit நம்பர் இஸ் த ஸ்மாலர் நம்பர், 95. ஆர் யூ கிளியர் ஹவு கேன் அரேஞ்ச் த நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்? இப்போ புரியுதுங்களா எப்படி அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரை நம்ம அரேஞ்ச் பண்ணணும்னு? ஒன்ஸ் அகைன் ஐ எக்ஸ்பிளைன், அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மாலர் நம்பர்லேருந்து கிரேட்டர் நம்பர், டிசெண்டிங் ஆர்டர்னா கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பர். ஓகேவா? சப்போஸ் டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸில் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்பேர் த டிஜிட்ஸ். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரில் எல்லா டிஜிட்ஸும் ஈக்குவலாக இருக்கா, ஈக்குவல் டிஜிட்ஸில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இப்போ சம்டைம்ஸ் எல்லா நம்பர்ஸுமே ஈக்குவல் டிஜிட்ஸில் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், வி சீ த ஹவு மெனி டிஜிட்ஸ் ஃபர்ஸ்ட் யூ சி, எத்தனை டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதில் கடைசியாக இருக்க டிஜிட்ஸ் எது லெஃப்ட் சைடில், தௌசண்ட்ஸா 10,000ஸான்னு பாருங்கள். 10,000ஆக இருந்தால் 10,000ல இருக்க நம் டிஜிட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? சப்போஸ் எல்லா டிஜிட்ஸ்லேயும் 10,000ஸ் பிளேஸு சேமாக இருந்தால் வாட் கேன் வி டூ நெக்ஸ்ட்டு, தௌசண்ட்ஸ் பிளேஸ் பார்க்கணும். ஆர் யூ கிளியர்? ஓகே, நவ் லெட் அஸ் டூ த புக் எக்ஸசைஸ். டேக் யுவர் புக், பேஜ் நம்பர் 34. See, try this. Compare the pairs of numbers given below using lesser than, greater than and equal signs, equal to signs. Okay, for below the, for example. For example, below la try this in irukku parunga. Adhula compare the pairs of numbers given below using lesser than symbol, greater than symbol and equal to symbol. Okay, so first one you see 3002. Right side 8002. See the thousands place, which is greater number? 8. So which symbol we use? Lesser than symbol. Very good. So inge kuduthirukkaradhula first symbol da lesser than symbol illengla. So that symbol we use. Have you do? Yes, take your book and do. Have no book means you take your note and write. Okay, see the next one, 43,731. Right side 44,371. So 10,000s place, 5-digit numbers illengla, both the side vandu 5 digits. See the 10,000s place, 4 4, both the sides are equal. So we see the next digit, thousands place. So left side 3 irukku, right side 4. Which is the greater number? 4. So right side la iruka number dhaan greatest number, 44,371. Which symbol we use? Lesser than symbol. See the third one, 43,115. Right side la 43,511. So 10,000s place, 1,000s place, both the sides are equal. So we see the hundreds place, left side la 1 irukku, right side la 5 irukku. Which is the greatest number? 5. So lesser than symbol. Next parunga, left side la 5 digit irukku, right side la 6 digits irukku. Comma thappa puttirukanga, so you strike out 7
and between 4 7 ku 4 ku naduvula or comma podunga 3 ku 4 sorry 3 ku 1 ku naduvula or comma podunga okay so first left side la pathina 13435 okay right side la pathina 1,34,753 so appa greatest number edhu 1 lakh illengla so right side la irukana appa we use the lesser than symbol are you clear we finished take your book page number 34 see the book exercise see activity second one write the smallest number in the fruit and the greatest number in the flower adavudhu 3 numbers kuduthirukanga different digits la kuduthirukanga smaller number fruit layum greatest number flower layum eludha solirukanga okay see 45678 145 7829 which is the smallest number 3 digit number isn't it so take pencil and write 145 in fruit fruit la eludhunga paakalam apple la greatest number 5 digit number so 45678 write in flower flower la 45678 and apple fruit la 145 see the next to b option b 23 8873 88738 883 which is the smallest number 23 so enga eludanum fruit so 23 write in fruit Which is the greatest one? 5 digit number 88738. Write in flower. Now we see the addition. See the number. First we see the numbers. How to add? Step by step we see. 1,37,462 plus 4,005 plus 38 plus 56,734. Thousand lakhs. Afterwards, we write the numbers. See. First start by adding the ones we have first you write the numbers 1,37,462 start from units place ones place la irundha da number start pananum seringla appa 2 6 4 7 3 1 next 4005 illengla so first 5 ones place 0 0 4 next 38 next 56734 first you add ones place add ones place 2 plus 5 7 7 plus 8 15 15 plus 4 19 isn't it 19 ones illengla so 19 ones in ones places so two digit number 19 what can we do You put 9 in ones place. Illengla 1 is the tens place. So you put 9 below 4. 4 ku keela 9 podanum. Remainder 1 enna pananum re above tens place. 10 tens place ku mele potu you add tens place. Next 1 plus 6 7 7 plus 0 7 0 oda any number you add that number will come. So 7 plus 3 10 10 plus 3 13 illengla afterwards you
what can we do? 3 is below 3, remainder 1 is hundreds place. So 1 plus 4, 5, 5 plus 0. Eight plus 4, 12, 12 plus 6, 18. 18 ke 8 in below 6, remainder 1 is 10,000s place. So 1 plus 3, 4, 4 plus 5, 9. Very good. So here lakh la only 1 lingla. So you putting down. Okay. What is the answer? 1,98,239. Dear children, when we write the numbers, we can avoid mistakes by starting from right side, that is from the units place. So, ipa nama eppa numbers eludhinalum nama mistakes vidama eludhuradhukku enna pannanum? Right side irundhu dhaan numbers potuttu varanum. Seringla, adhavadhu ones place la irundhu start pannanum. Start pannu direct ah left side la irundhu start pannama first mele place values 1s, 10s, 100, 1000, 10,000, lakhs ni eludikittu adukapram ones place la irundhu numbers nama eludittu vandona we have no mistakes. Puringala? We can avoid the mistakes. Are you clear? Okay. Next we do the book exercise in page number 39, exercise 2.5. First one, find the sum 6,875, 637, 54,354. So, how to start addition? In ones place or 10,000s place? Ones place, very good. Add and tell the answer. 5 plus 7, 12. 12 plus 4, 16. Which number you put below 4? 6. Remainder 1? Above 7. 7 ikku mele enna pannanum? Remainder number pottukonum. Isn't it? So, next to 1 plus 7, 8. 8 plus 3, 11. 11 plus 5, 16. 16 ikku? Below 5 means below 5 you put 6, remainder 1 above 8. 8 ikku mela 1 podunga. So again you add 1 plus 8, 9. 9 plus 6, 15. 15 plus 3, 18. 18 ikku 8 podunu, remainder number above 6. 6 ikku mela 1 podunu. So 1 plus 6, 7, 7 plus 4, 11. 11 ku 1 put below 4 ku keela illengla and the pink color box irukillengla anga 1 potuttu remainder 1 above 5. 5 ku mele podunu. So 1 plus 5, 6. Have you done? Do the next sum. Neengala podunga paakala second sum. So you have to do the answer. Yes. What is the answer? 41,969. Have you finished? The next topic is subtraction. We have already learned how to write the numbers in their corresponding place values and add them. நம்ம இப்ப என்ன பார்த்தோம்? Addition பார்த்தோம் இல்லீங்களா? அதுல எப்படி numbers கரெக்ட்டா place values க்கு நேர் நேரா எழுதுறதுங்கறதையும் பார்த்தோம். எப்படி எழுதினா நம்ம mistakes avoid பண்ணலாம்ங்கறதையும் பார்த்தோம் இல்லீங்களா? Now we are going to do the subtraction. The process of finding the difference between two numbers or quantities is denoted by a minus sign. So, ippa enna paaka porom appadina subtraction paaka porom. The subtraction
கண்டுபிடிக்கிறது தான். டிஃப்ரென்ஸ்னால் என்ன, வித்தியாசம் இல்லைங்களா? அப்போ அந்த ரெண்டு நம் இரண்டு எண்களுக்கும் இடையில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் சப்ட்ராக்ஷன். ஓகே, அந்த ரிசல்ட்டுக்கு பேர் தான் என்னது, டிஃப்ரென்ஸ். ஸோ வி ஹவ் யூஸ் த சிம்பல், இஸ்ன்ட் இட்? என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடுவோம் இல்லைங்களா, தட் இஸ் த மைனஸ் சிம்பல். ஸோ த ரிசல்ட் ஆஃப் சப்ராக்டிங் ஒன் நம்பர் ஃப்ரம் அனதர் நம்பர் இஸ் கால்டு த டிஃப்ரென்ஸ். ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த ஆன்சர் தான் என்னது, டிஃப்ரென்ஸ். ஓகே, எப்போவுமே சப்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நம்பர்லேருந்து தான் ஸ்மாலர் நம்பரை நம்ம என்ன பண்ண முடியும், சப்ராக்ட் பண்ண முடியும். சரிங்களா, லெட் அஸ் சீ த எக்ஸாம்பிள். 6,75,432 - 32,456. First, write the place values: ones, tens, hundreds, thousands, ten thousands, lakh. Let us do ones place lately, you put the number 2, 3, 4, 5, 7, 6. Next, 6, 5, 4, 3, 2, 3. So now subtract 2 is the smaller number, இல்லைங்களா? So 6 is the greater number. How can we subtract? We borrow, இல்லைங்களா? மேலே smaller number இருக்கு, கீழே greater number இருக்கு, இல்லைங்களா? அப்போ ஸ்மாலர் நம்பர்லேருந்து நம்ம கிரேட்டர் நம்பரை சப்ராக்ட் பண்ண முடியுமா? நோ. ஸோ என்ன பண்ணணும், 3லிருந்து 2க்கு லேசர் நம்பர் ஆகிடும் இல்லைங்களா, அப்போ 2 இருக்கும் 3ல. ஸோ அப்போ 12 - 6, 6. ஸோ இப்போ 3ல மேலே டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2லேருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியுங்களா? நோ. ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் பாரோ, 4லேருந்து இந்த 2க்கு பாரோ 1 மீன்ஸ் 12, 4 என்ன ஆகிடும், 3. இப்போ 12 - 5, 7. நெக்ஸ்ட்டு 3லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணலாங்களா? நோ. ஸோ தௌசண்ட்ஸ் பிளேஸில் இருக்க 5லேருந்து 3க்கு 1 பாரோ. So 3 is 13, இல்லைங்களா? So அப்போ 13 - 4, 9. இப்போ தௌசண்ட்ஸ் பிளேஸில் என்ன இருக்கும், 4 - 2, 2. 7 - 3, 4. 6 யூ ஹவ் ரைட், 6. அப்போ 6,42,976. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், 6,42,976. Are you clear? What is the difference between two numbers? 6,75,432 - 32,456. What is the difference? 6,42,976. Are you clear? Let us do the sum book exercise. Book page number 41. Exercise 2.6, subtract. So first sum you have seen, 78,347, 59,475. 7 la 5 subtract 2, very good, 2. 4 la 7 subtract, no, why? 4 is the smaller number, isn't it? So what can we do next? Borrow. Borrow means what? 3 lirindu 4 ku we borrow. That is 4 is changed to 14. 3 is 2 less. Lingla. So 14 minus 7. 7. 2 la 4 subtract. No. So next you borrow. 8 is 7. 2 is 12. So 12 la 4. 8. 7 minus 9, so no subtract, இல்லைங்களா? 7 விட 9 எப்படி இருக்குது, கிரேட்டர் நம்பர். ஸோ ஸ்மாலர் நம்பர்லேருந்து கிரேட்டர் நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ண முடியுங்களா, முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், 7லேருந்து அகைன் யூ பாரோ 7. பக்கத்தில் இருக்க 7லேருந்து
8க்கு மேல இருக்க 7 போட்டுருக்கோம் இல்லைங்களா அதுக்கு பாரோ பண்ணா தட் இஸ் 17 ஆயிடும் 7 வந்து 6 ஆயிடும் இப்போ 17 minus 9 8 6 minus 5 1 what is the answer 18,872 so see the second b sum 6 minus 8 no subtract subtract panna mudiyadillingla so what can we do borrow 5 la irundhu 6 ku borrow panna na 16 5 vandu 4 lesser aidum illingla 1 less aidum 6 enna aidum 16 aidum appa 16 la irundhu 8 ku panna 8 4 la irundhu 4 ku panna 0 0 la irundhu 7 ah subtract pannalangla no so we can do borrow 7 ல இருந்து 0 க்கு borrow பண்ணா 0 is 10 7 is 6 ஆயிடும் சோ அப்ப 10 minus 7 3 6 minus 3 3 next is 6 so what is the answer 63,308 so you have do the remaining two sums see the last sum two zeros are continuously how can do the sum 0 0 ல இருந்து 8 சப்ராக்ட் பண்ணலாங்களா நோ இல்லங்களா அப்ப என்ன பண்ணனும் 89700 4538 சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு 1ஸ் பிளேஸ்ல இருக்க 0 க்கு 10ஸ் பிளேஸ்ல இருந்து தான் நம்ம பாரோ பண்ணுவோம் இல்லங்களா பட் இங்க என்ன இருக்கு 10ஸ் பிளேஸ் ஆல்சோ 0 இல்லங்களா சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் 100ஸ் பிளேஸ்ல இருக்க 7 ல இருந்து 10ஸ் பிளேஸ்ல இருக்க 0 க்கு பாரோ பண்ணனா 0 வந்து 10 ஆயிடும் 7 என்ன ஆயிடும் 6 இப்போ 10ஸ் பிளேஸ்ல இருக்க 10 ல இருந்து 1ஸ் பிளேஸ்ல இருக்க 0 க்கு பாரோ பண்ணா அந்த 0 10 ஆயிடும் 10ஸ் பிளேஸ்ல இருக்க 10 என்ன ஆயிடும் 9 இப்போ 10 minus 8 2 9 minus 3 6 6 minus 5 1 9 minus 4 5 that 8 is put down so 85,162 is clear here's your assignment you have to do it in your homework note okay form the smallest and greatest 5 digit numbers using the given digits only once form the smallest and greatest 5 digit numbers using the given digits only once kuduthiruka digits la vachi 5 digit numbers nama form pananum adula smallest 5 digit number greatest 5 digit numbers form pananum appadi form pannumbodhu enna panna koodadhu you don't put the comma ovvoru number digits ku பிட்வீன் இடையில என்ன பண்ணக்கூடாது இடையில் கமா போடக்கூடாது இல்லைங்களா அப்படி போட்டால் அது சிங்கிள் டிஜிட் நம்பர் ஓகே திஸ் இஸ் யுவர் அசைன்மெண்ட் டூ அரேஞ்ச் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் த அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் த அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் ஸோ ஃபோர் சம்ஸ் ஆர் கிவிங் ஹவு மெனி சம்ஸ் ஃபோர் சம்ஸ் So you have to do the ascending order and descending order. You write first question. After you write ascending order and below the numbers you write. Okay, va first enna panninga question eludhikeenga. Adhukku keela ascending order ni eludhittu adhukku keela numbers arrange pannunga. Adhe maari descending order appdi ni eludhittu adhukku keela descending order numbers ah arrange panni eludhunga. Okay, you have to do the ascending order means you have to do easily descending order. Ascending order எழுதிட்டீங்கன easy ah enna pannalam descending order எழுதலாம். எப்படி எழுதலாம்? That is the reverse இல்லங்களா? Ascending order oda reverse தான் என்னது? Descending order. Are you clear? You have to do the homework note. This is your assignment 3. Add the following numbers. Add பண்ண சொல்லிருக்காங்க. So first என்ன பண்ணணும் எந்த மிஸ்டேக்ஸும் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்
You starting from right side. उंगल numbers ऐना पना नो right side लेरे ने मेल प्लेस वैल्यूज यू का राइट फर्स्ट. Ones, tens, hundred, thousand, 10,000 वाले को you write the place values. Afterwards you start the numbers. Where you start? You start from units place. That is ones place. Ones place लेरे ने numbers supporting है ना. Easy ऐना पना ला. Mistakes ah avoid pannalam seringla so add the following numbers how do okay thank you children we will meet in the next online class take care of you have a nice day bye bye